திங்கட்கிழமை 14ஆம் தேதி பிளவாண்டு வைகாசி 31ஆம் நாள் சதுர்த்தி சுப முகூர்த்தம். இன்றைக்கு வைகாசி மாதம் இறுதி என்பதால் நிறைய சுப முகூர்த்தமான தினங்கள் இந்த 12, 13, 14. இந்த தினங்கள் எல்லாம் ஒரு அற்புதமான தினங்கள். இந்த நேரத்தில் நிறைய திருமணங்கள் நிறைய இடத்தில் நடக்கின்றது. அதுவும் வீட்டிலேயே வைத்து கொள்கிறார்கள் திருமணத்தை. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்ததோ தமிழ்நாடு, அது இப்பொழுது அதே போல் திருமணங்கள் நடக்க துவங்கி இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ஓரைகளின் நிலவரம் சந்திரன், சுக்கிரன், புதன், குரு இந்த நேரங்களில் சிவாய நம என்ற சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். ராகு காலம் 7:30 முதல் 9 வரை, குளிகை 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, சூரிய உதயம் 5:53, திதி இன்று இரவு 8:37 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி, நட்சத்திரம் இன்று இரவு 7:04 வரை பூசம், பின்பு ஆயில்யம், யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம், சந்திராஷ்டமம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், தனுசு ராசி என்பர்கள் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள். கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் சூரியன் ராகு, புதன், மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் சந்திரன் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். தவறி போன சில பொருட்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். நண்பர்களின் ஆதரவால் பொருளாதார பிரச்சனைகள் குறையும். காது தொடர்பான உபாதைகள் அகலும். வித்தியாசமான புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். புதிய நபர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 9. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உபாதைகள் அகலுகின்ற நாள், பிரச்சனைகள் குறையும். மேஷராசி என்பர்கள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைத்துவிடும். வேளாண்மை தொழில் இருப்பவர்களுக்கு அதீத லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. ரிஷபராசி என்பர்களே, வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் புதுவிதமான யுக்திகளின் மூலம் லாபம் பெறுவீர்கள். சிறு தொழில் புரிபவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். தானியம் மற்றும் ஆபரணங்கள் தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகும். வாக்கு சாதுரியத்தின் மூலம் தடைப்பட்ட சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான நாள். ரிஷபராசி பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 6. கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். லாபம் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். மிதுன ராசி என்பர்களே, நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். பங்காளி தொடர்பான உறவுகளிடம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் உடல் சோர்வு உண்டாகும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 3. மிருகசிரீஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவான நாள். சோர்வு உண்டாகக்கூடிய நிலைமை ஏற்படலாம். ஜாக்கிரதையாக இருங்கள். கடகராசி என்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். கற்பனை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உடலில் சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் உண்டாகும். விவசாய பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 8. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்களை அறிவீர்கள். குழப்பங்கள் நீங்கும். கடகராசி என்பர்கள், எங்களுக்கு உடனே ஒரு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா ராமர் வழிபாடு செய்வதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ராமபிரான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதுவும் இல்லாமல் கடகராசி என்பர்கள், உடனுக்குடனாக நாங்கள் நற்பலன்களை பெற வேண்டும். அப்படி பெறுவதற்கு என்ன தெய்வத்தை நாங்கள் வழிபட வேண்டும் என்றால், உங்களுக்கு உண்டான
ஒரு தெய்வம், உங்களுக்கு மட்டுமல்ல ஒரு பொதுவான தெய்வம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே அப்படின்னு பார்த்தோம்னா, சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மனை வழிபடுவது ஒரு மிகப்பெரிய உத்தமம். அதாவது எல்லா சக்தி பீடங்களுக்கும் முதன்மையான சக்தி பீடம், ஒரு மிகப்பெரிய பிக்கஸ்ட் பவர் சென்டர் திருச்சிக்கு அருகில் சமயபுரம் என்ற ஊரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த மாரியம்மனை தான் நாம் இன்றைக்கு காண இருக்கிறோம். அந்த மாரியம்மன் மிகப்பெரிய மகாசக்தி உடையவள், மகாகாளி. அவளிடம் சாந்த சுரூபினியாக அங்கு வீற்றிருக்கிறாள். அவளுக்கு அவளிடம் என்ன கேட்க வேண்டும் என்றால், நாங்கள் நன்மையாக இருக்க வேண்டும், வாழையடி வாழையாக எங்களுடைய பரம்பரை வளர வேண்டும், நான் முன்னேற வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்க அந்த மாரியானவள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவாள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சமயபுரம் மாரியம்மன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டதை உடனுக்குடனே கொடுப்பா. வேலை, கல்யாணம், குழந்தை பாக்கியம், இது மாதிரியான வேண்டுதல்களை வைத்து வரக்கூடிய ஒரு சாமானிய மக்களுக்கு அருள் பாலிக்கின்ற ஒரு உன்னத தெய்வமாக சமயபுரம் மாரியம்மன் வீற்றிருக்கிறாள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நினைத்ததை கொடுக்கக்கூடியவள், நினைப்பதை நடத்தக்கூடியவள் சமயபுரம் மாரியம்மன். ஒரு மிகப்பெரிய பிக்கஸ்ட் பவர் சென்டர், மடிப்பிச்சைக்கு ஒரு மிகப்பெரிய உகந்த கோவில் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மனும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனும் தான். சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மடிப்பிச்சை எடுத்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு என்னென்ன தோஷம் இருக்கிறதோ அந்த தோஷம் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அது அடிபட்டு போயிடும். உங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக வளரும். பித்ரு தோஷம், கர்ம தோஷம்லாம் விலகிடும். உங்களுக்கே தெரியாமல் முன்னோர்கள் ஏதாவது செய்த தோஷம் கூட அந்த மடிப்பீச்சை பலனில் அடிபட்டு போய்விடும். அதனால்தான் எல்லோரும், சாமானிய மக்களும் சரி, மிகப்பெரிய அறிஞர்களும் சரி, அந்த சக்தி பீடத்திற்கு வந்து சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் செய்து விட்டு செல்வார்கள். நீங்களும் நேரம் கிடைக்கிற பொழுதும் சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, தாய் வழி உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இணையம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். பிள்ளைகளுடைய நடத்தையை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். சிம்மராசி அன்பர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4, மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். இழுபறிகள் குறையும். கன்னியாராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். தந்தை வழி வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப பெரியோர்களிடம் கலந்தாலோசிப்பது மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளின் மூலம் நன்மை உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான நாள். துலாம் ராசி அன்பர்களே, சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் வாக்குறுதிகளை அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். காப்பீடு தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். மனதில் ஒரு விதமான குழப்பங்களும் அமைதியின்மைக்கான சூழ்நிலைகளும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகழுகின்ற ஒரு உன்னதமான நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் உண்டாகும். நண்பர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். குடும்ப விஷயங்களில் மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து விடுங்கள். புதிய நபர்களின் அறிமுகத்தின் போது சூழ்நிலைகளை அறிந்து
நபரின் தன்மை அறிந்தும் செயல்படுங்கள். தேவையில்லாமல் அவர்களிடம் எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருக்காதீர்கள். உங்களை சுற்றி மாய வலைகள் பின்னக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும். விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வரப்போகிறது. அதாவது நீங்கள் லேண்டு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு ஒரு மிகப்பெரிய ராஜயோக வாழ்க்கை அடையக்கூடிய போகிறீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். ஆன்மீகம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் புரிதலும் மேம்படும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான எதிர்பாராத உதவிகள் கிடைக்க பெறுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறையும். தனுசு ராசி அன்பர்கள், முடிந்தால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை திருப்பதி சென்று தரிசனம் செய்து வாருங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். மகர ராசி அன்பர்களே, வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த தனவரவுகள் கிடைக்கும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 8 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் ஏற்படும். தனவரவுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். மகர ராசி அன்பர்கள், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்கள். அனைவரையும் நம்பி விடாதீர்கள். அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே. மகர ராசி அன்பர்கள் எல்லாரையுமே நம்பிடுவாங்க, அதனால தான் மாட்டிக்கிறது. கும்பராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். கவிதை மற்றும் இலக்கியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். சகோதரர்களின் வழிகளில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். கும்பராசி அன்பர்கள், இப்போ பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைப்பீங்க. பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா லாஸ் ஆகிடும். அதுக்கு என்ன சார் பண்ணணும்னா, உங்களுடைய பணத்தை சுப விரயமாக மாற்றுங்கள். உங்கள் இல்லங்களில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டுமா, திருமணம் செய்யுங்கள். வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா வீடு கட்டுங்க, சுப விரயமாக மாற்றுங்க. நகை வாங்குங்கள். இது மாதிரியான சுப விரயங்களாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் அடிபட்டு போயிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1 அவிட்டம் சதயம் போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். ஈடுபாடு உண்டாகும். மீனராசி அன்பர்களே, தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுங்கள். பத்திரம் தொடர்பான பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் உண்டாகும். கால்நடைகள் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதாவது லேண்டு பிஸ்னஸ் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். அதில் நிறைய பணம் வரும். உங்களுடைய இடத்தை விற்கிற பொழுது நீங்கள் எதிர்பாராத ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். கால்நடை தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த நாய்கிட்டலாம் மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக தென்படுகிறது. மீனராசி அன்பர்கள், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஒரு 85% மேலே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். வாழ்க வளமுடன்.